எப்பவுமே வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க. இப்போ நான் வீடு எடுக்க போறேன், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இன்றைய சமையல் என்னதுன்னா முருங்கக்கீரை பொரியல். வாங்க வீடியோ போகலாம். நொறுங்கீரை வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்க கொழுப்பை நிறைய இது குறைக்கும். இது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏற்கனவே நம்ம கஷாயம் பார்த்துருக்கோம், இன்னைக்கு பொரியல் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு 10 எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. மொத்தமாக இந்த மாதிரி வறுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ இந்த பொடி மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கலர் மாறிடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அரிசி வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா கலர் மாறியாச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இது ஆல்ரெடி வறுத்து வேர்க்கல தான், இப்போ லைட்டாக சூடு பண்ணுற மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துவாங்க சிவியம். வேர்க்கடலை போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த பொடியில். இப்போ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையானது யூஸ் பண்ணிட்டு ஏர் டைட் கண்டெய்னரில் மீதியை கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுல் தம்பூர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. துருங்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி தெளிச்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டுவீங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பராக வளர்ந்துருக்கு. இருந்தாலும் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுவோம், அப்போ தான் தண்ணியில் வற்றிடும். வற்றிடுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. தண்ணி நல்லா வற்றிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பொடியை நம்ம தூவிக்கலாம். பொடி ரெடியாக இருந்துச்சுன்னா 2 மினிட்ஸில் இந்த ரெசிபி செஞ்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது நம்ம முருங்கக்கீரை பொரியல். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பாய்.